ஐ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் மின்ஸாக நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிற நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சொந்தமாக எல்லா நியூஸும் உடனே உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு அவர்னஸ் கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நிறைய பேர் நம்ம வெயிட் பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் கவுன்சிலிங்க்கு எப்போ மெரிட் லிஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாகவே கூடிய விரைவில் நமக்கு வந்து மெரிட் லிஸ்ட் வந்துடும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் முடிச்சுட்டு எல்லா பேரும் இந்த மெடிக்கலுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்கு டேட் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதனால் நமக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கோட மெரிட் லிஸ்ட் வந்து நமக்கு வந்துடும் அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பேராமெடிக் கவுன்சிலிங்க்கு சீட் அலாட்மெண்ட் சரியா எந்தெந்த கோர்ஸஸ்க்கு என்னென்ன சீட்ஸ் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா டாப் காலேஜஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வரக்கூடிய நாட்களில் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் பற்றி நம்ம ஃபுல் அதாவது ஒவ்வொரு நாளுக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்க போனால் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் கண்டிப்பாக பேராமெடிக்கல் கவுன்சிலிங் வெயிட் பண்ணியிருக்கோம் எல்லா பேத்துக்கும் நம்ம சேனலில் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக வரக்கூடிய அப்டேட் எல்லாமே உங்களுக்கு சூப்பரா என்ஜாய் பண்ணுற அளவுக்கு முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம சொல்ற அளவுக்கு இருக்க போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பேராமெடிக்கல் கோர்ஸ் பிபிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி சீட்ஸ் இருக்குது நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி சீட்ஸ் அடுத்து கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் பார்த்தீங்கன்னா பிபிடிக்கு எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபோர் நைன் இருக்குது சரி அடுத்து பார்த்தீங்கன்னா பிஓடிக்கு கவர்மெண்ட் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ அடுத்து பிஏஎஸ்எல்பிக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் சீட்ஸ் இருக்குது அடுத்து ஆர்டிக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி சீட்ஸ் இருக்கு அடுத்து பிஎஸ்சி ஆர்டிக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சீட்ஸ் இருக்குது அடுத்து இந்த டி ஆரம்பிக்க பார்த்தீங்கன்னா டி டிப்ளமோ டிப்ளமோ எம்எல்டிக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது சீட்ஸ் இருக்குது அடுத்து டிஎம்ஆர்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி சீட்ஸ் இருக்குது அடுத்து டிஎம்ஆர்டிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் சீட்ஸ் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் ஆப்ரமெண்ட்ரிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி சீட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்க்கு ஆரம்பிச்ச பின்னாடி உங்களுக்கு தெரியும் சரியா இதெல்லாம் கண்டிப்பாக யூஸ் ஆகும் எத்தனை சீட்ஸ் இருக்குது நமக்கு வந்து கிடைக்குமா கிடைக்காதான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் உதவும் அடுத்து காலேஜ் பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான காலேஜ் அடுத்து பார்த்திங்கன்னா ஏவிஐடி சென்னை சென்னை பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸானது ஆனது அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சது தான் அடுத்து பார்த்திங்கன்னா அண்ணா ஸ்கூல் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் மதுரையில் இருக்குது அடுத்து வேல்ஸ் யூனிவர்சிட்டி அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம சுருக்கமாக என்ன சொல்லுவோம்னா எம் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்ரிங் டெக்னாலஜி வந்து எம்ஐஹெச்எம்டிசிடி அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான காலேஜ் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் இருக்க செட்டிநாடு அகாடமி ஆஃப் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இதுவும் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான காலேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா ரெமோ இன்டர்நேஷ்னல் காலேஜ் ஆஃப் ஏவிடேஷன் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல காலேஜ்னா ஆர்ஐசிஏன்னு சொல்லுவோம் அடுத்து கேஎஸ்சி கோயம்புத்தூர் அதுவும் பெஸ்ட்டு தான் கொங்கு நாடு காலேஜ் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஐடி இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆதித்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இதெல்லாம் சில அதாவது எல்லா கோர்ஸஸும் இங்கே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில கோர்ஸஸ் வந்து இங்கே இருக்கும் இதை பற்றின டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்து நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸில் நம்ம போட்டிருக்கோம் கண்டிப்பாகவே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பெஸ்ட்டான காலேஜ் பேராமெடிக்கலுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த காலேஜ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சில கோர்சஸ் மட்டும் தான் இருக்கும் எல்லா காலேஜ்லேயும் எல்லா கோர்சஸும் இருக்காது அந்த அப்டேட் வந்து நம்ம வந்து வரக்கூடிய நாட்களில் நம்ம வந்து கண்டிப்பாக போடுவோம் கண்டிப்பாக வந்து மெரிட் லிஸ்ட் வந்து கொஞ்சம் கூடி சீக்கிரமே உங்களுக்கு வந்து வந்துடும் அதனால் யாரும் ஒரி பண்ணிங்க வேணாம் நிறைய பேர் வெயிட் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக இந்த சீட்ஸ் அலாட்மெண்ட்டும் இந்த காலேஜஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உதவும் அதனால் எந்தெந்த காலேஜஸில் எந்தெந்த சீட்ஸ் இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து வைங்க உங்களை கவுன்சிலிங்க்கு வந்து கண்டிப்பாக உதவும் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த கவுன்சிலிங் மெரிட் லிஸ்ட் மெரிட் லிஸ்ட் வந்தோ பின்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் கவுன்சிலிங் வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் ஃபுல் டீட்டெயில் நம்ம வந்து வீடியோ போட போகிறோம் அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட் தேங்க்யூ